பிரதமர் மோடி தலைமையில் இன்று மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற இருக்கும் நிலையில் நடிகர் சுரேஷ் கோபி அமைச்சர் பதவியிலிருந்து விலக விருப்பம் தெரிவித்திருக்கும் விவகாரம் பேசுபொருளாக மாறியுள்ளது. இது தொடர்பான விவரங்களோடு மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். செய்தியாளர்கள் பார்வையில் அவர் கருத்துக்களை கேட்கலாம். கணபதி, சுரேஷ் கோபி திடீரென்று தனக்கு விருப்பம் இல்லை, நடிப்பதில்தான் தனக்கு விருப்பம் என்கின்ற தகவலை தெரிவித்திருக்கிறார். இதுதான் உண்மை காரணமா அல்லது வேறு காரணங்கள் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனவா? சுரேஷ் கோபி ஆரம்பத்தில் அமைச்சரவை பதவியேற்பு விழாவுக்கு அழைக்கப்பட்ட போது தனக்கு அமைச்சராக பதவியேற்க விருப்பம் இல்லை என தயக்கம் காட்டியுள்ளார். அவர் கேரளாவிலிருந்து டெல்லிக்கு புறப்படுவதற்கான ஏற்பாடுகளை கூட செய்யாமல் தயக்கம் காட்டியிருந்த சூழலில் பிரதமர் நரேந்திர மோடியே அவருக்கு தொலைபேசி மூலமாக உடனே புறப்பட்டு டெல்லி வரவும் என தகவல் தெரிவித்திருக்கிறார். அதன்படியே புறப்பட்டு வந்த சுரேஷ் கோபி நேற்று அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டுள்ளார். இருந்த போதிலும் எனக்கு சினிமா துறையிலே பல்வேறு பணிகள் நிலுவையில் உள்ளன. அந்த பணிகளை முடிப்பதற்கு எனக்கு அவகாசம் தேவை. அமைச்சர் பணிக்கு என்னால் முழுவதுமாக நேரத்தை ஒதுக்க முடியுமா என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. மேலும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் எனக்கு பல பொறுப்புகள் இருக்கின்றன, பல பணிகள் இருக்கின்றன. அந்த பணிகளை நான் செய்ய விரும்புகிறேன் என தெரிவித்திருக்கிறார். மேலும் தனக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் என தான் எதிர்பார்க்கவே இல்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழலிலே இதுகுறித்து என்ன இறுதி முடிவு எடுக்க வேண்டும் என பாஜக தலைவர்கள் தற்போது பிரதமர் மோடியுடன் ஆலோசித்து அதன் பிறகு இறுதி முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்திருக்கின்றனர். அதே சமயத்திலே தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பிரஃபுல் பட்டேல் நேற்று அமைச்சரவையாக பதவியேற்கவே இல்லை. அமைச்சரவை பதவியேற்பு விழா நடைபெற்ற போது அவரும் பதவியேற்பார் எனவும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி அஜித் பவார் பிரிவுக்கு ஒரு இணையமைச்சர் பதவி வழங்கப்படும் எனவும் முடிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் பிரஃபுல் பட்டேல் ஏற்கனவே கேபினெட் அமைச்சராக இருந்தவர் தற்போது அதைவிட குறைவான இணையமைச்சர் பதவிக்கு எப்படி அவர் வர முடியும் என்ற கேள்வியை எழுப்பி நேற்று அஜித் பவார் பிரிவு இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளவில்லை. அதாவது பிரஃபுல் பட்டேல் அமைச்சராக நேற்று பதவியேற்கவில்லை. இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்பது இரண்டாவது கேள்விக்குறியாக இருக்கிறது. அமைச்சரவை நேற்று நியமிக்கப்பட்ட நிலையிலே இதற்குள்ளாகவே இரண்டு பிரச்சனைகள் ஏற்கனவே பிரதமர் முன் இருக்கின்றன. இதை தவிர இலாக்காக்கள் இன்னும் ஒதுக்கப்படவில்லை. பூங்கொழி, நேற்று இரவு அமைச்சரவை பதவியேற்ற பின்னரே உடனடியாக இலாக்காக்கள் ஒதுக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த நிமிடம் வரை இலாக்காக்கள் பட்டியல் வெளிவரவில்லை. ஏன் இந்த தாமதம்? கூட்டணி கட்சிகளுடன் ஏதேனும் பேச்சுவார்த்தைகளில் இழுபறி நீடிக்கிறதா என பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. ஆகவே மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றிருக்கிறார். 60 ஆண்டுகளில் இல்லாத சாதனை நடந்திருக்கிறது. ஆனால் அமைச்சரவை இலாக்காக்கள் தொடர்பான சர்ச்சைகள் நீடித்துக் கொண்டிருக்கின்றன பூங்கொழி. ஆகவே வரும் நாட்களிலே பாரதிய ஜனதா கட்சி இந்த பிரச்சனைகள் எல்லாம் விரைவாக முடிக்க வேண்டிய முதல் சவாலை எதிர்கொள்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இதுகுறித்து தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேட்புமனு தாக்கலுக்கான நாளும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் என்றிலிருந்து அமலுக்கு வருகின்றன தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு தேர்தலுக்காக? பூங்குழலி, விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புகழேந்தி மரணம் அடைந்ததையொட்டி அந்த தொகுதி காலியாக இருப்பது என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்திய தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தல் நடத்துவதற்கான அறிவிப்பை செய்திருக்கிறார்கள். அதில் ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடைபெறும் என்றும் ஜூலை 13ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று காலை 11 மணிக்கு இதற்கான அறிவிப்பு வந்ததிலிருந்தே தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்திருப்பதாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் தெரிவிக்கப்படும் பொழுது விழுப்புரம் மாவட்டம் முழுவதுமே தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்திருக்கிறது என்றும் ஏற்கனவே பொது தேர்தலில் இருந்த கட்டுப்பாடுகள் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் கண்காணிப்பார்கள் என்று தகவல் தெரிவித்திருக்கார்கள். அதே போன்று அந்த மாவட்டம் முழுவதுமே கண்காணிப்பு செய்வதற்கான நடவடிக்கையும் பொதுமக்களும் வியாபாரிகளும் பணம் கொண்டு செல்வதற்கான கட்டுப்பாடு 50,000 மட்டுமே இருக்கும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் தெரிவித்திருக்கார்கள். விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தக்கூடிய தேர்தல் அதிகாரி தனியாக நியமிக்கப்படுவார் என்றும் மாவட்டம் முழுவதுமே தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள்.
குறிப்பாக ஜூன் 24ஆம் தேதி தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. எனவே ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய அறிவிப்புகளும் திட்டங்களும் தொடரலாம், ஆனால் புதிய அறிவிப்பு விழுப்புரம் மாவட்டத்திற்கு இருக்காது என்ற தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தல் நடத்துவதற்கான அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் எடுப்பார்கள். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் இடைத்தேர்தலுக்காக தனியாக பயன்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருப்பதாகவும், தொடர்ந்து சிஐஎஸ்எஃப் வீரர்கள் உள்ளிட்டவர்கள் அதே போன்று வாக்காளர் பட்டியல் அனைத்துமே தயாராக இருக்கக்கூடிய அந்த நடைமுறை அனைத்துமே பின்பற்றப்படும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு தெரிவித்திருக்கார். எனவே ஜூன் 14ஆம் தேதி நோட்டிபிகேஷன் அறிவிப்பு, அதாவது அன்றிலிருந்து இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கையும், வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு அரசியல் கட்சிக்கு ஜூன் 21ஆம் தேதி கடைசி நாள் என்றும், வேட்புமனுவை வாபஸ் பெறுவதற்கு ஜூன் 26ஆம் தேதி வாபஸ் பெறுவதற்கான அவகாசம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் இன்றிலிருந்து தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து விதமான தேர்தல் நடத்தை விதிகள் விழுப்புரம் மாவட்டத்தில் பின்பற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. பொங்கொழி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார். தமிழ்நாட்டில் விரைவில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை மாநில தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. இதுகுறித்த விவரங்களை வழங்க செய்தியாளர் மருதுபாண்டி இணைந்திருக்கிறார். மருதுபாண்டி, மாநில தேர்தல் ஆணைய ஆலோசனைக் கூட்டத்தில் என்னவெல்லாம் ஆலோசிக்கப்பட்டது, எப்பொழுது இந்த தேர்தல் நடத்தப்பட திட்டமிடப்பட்டிருக்கு? தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த 2019ஆம் ஆண்டு இரண்டு கட்டமாக ஊரக உள்ளாட்சி தேர்தல் ஆனது நடத்தப்பட்டது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை 6 உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கிறது. குறிப்பாக கிராம ஊராட்சி, மாவட்ட ஊராட்சி, அது மட்டும் இல்லாமல் நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி என 6 வகையான ஊரக உள்ளாட்சிகள் இருக்கிறது. அதற்கு இரண்டு கட்டமாக நடத்தப்பட்டது. இதற்கு காரணம் என்னவென்றால், தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த 2019ஆம் ஆண்டு மாவட்டங்கள் என்பது பிரிக்கப்பட்டது. இதன் காரணமாக முதல் கட்டமாக 27 மாவட்டங்களுக்கு அந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் என்பது நடத்தப்பட்டது. அதே போன்று இரண்டாம் கட்டமாக மீதம் இருக்கக்கூடிய 9 மாவட்டங்களுக்கு நடத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் முதல்கட்டமாக நடத்தப்பட்ட அந்த 27 மாவட்டங்களுக்கான பதவி காலம் என்பது வருகின்ற டிசம்பர் மாதம் நிறைவடைய இருக்கிறது. அதற்கு பிறகு நடத்தப்பட்ட அந்த தேர்தலுக்கு இன்னும் இரண்டாண்டு காலம் இருக்கிற காரணத்தால் வந்து இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் விரைவில் நிறைவடைய இருப்பதால் அதற்கான பணிகளை மாநில தேர்தல் ஆணையம் அதற்கான பணிகளை முன்னெடுத்திருக்கிறது. குறிப்பாக மாநில தேர்தல் ஆணையத்தின் ஆணையராக இருக்கக்கூடிய ஜோதி நிர்மலாசாமி அவர்கள் இன்று திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு ஆலோசனைக் கூட்டம் நடத்தியிருக்கிறார்கள். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர், ஆணையர் மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளைச் சேர்ந்த அதிகாரிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். ஏனென்றால் வந்து இந்த வருகின்ற தேர்தலை இரண்டு கட்டமாக நடத்துவதா அல்லது ஒரே கட்டமாக நடத்துவதா என்பது குறித்தும் இந்த ஆலோசனை நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் வந்து இரண்டு கட்டமாக நடத்தும் பட்சத்தில் அது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த 9 மாவட்டங்களுக்கு சிறப்பு தீர்மானம் சட்டசபையில் கொண்டு வரப்பட வேண்டும். அதற்கு பிறகுதான் அந்த தேர்தலை நடத்தி அதற்கான தனி அதிகாரிகள் நியமிக்கப்பட வேண்டும். அவர்கள் பதவிக்காலம் இருக்கும் வரை அந்த அங்கு தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் இருப்பார்கள். அல்லது அப்போது தேர்வு செய்யப்பட்ட இரண்டாம் கட்டமாக நடத்தப்பட்ட அந்த தேர்தலில் தேர்வு செய்யப்பட்ட நபர்கள் இருக்கக்கூடிய பதவிகளை கலைத்துவிட்டு மீண்டும் ஒரே கட்டமாக மொத்தமாக தமிழ்நாடு முழுவதுமே ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்தலாமா என்ற ஒரு திட்டமும் திட்டப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. அதன் காரணமாக அந்த பிரிக்கப்பட்ட 9 மாவட்டங்களிலும் நேரிலே சென்று தற்போதைய கலச்சூழல் எப்படி இருக்கிறது, அங்கு கலைத்துவிட்டு நடத்தலாமா என்பது குறித்து இந்த ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டதாக ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. இந்த திருநெல்வேலியை தொடர்ந்து மற்ற மாவட்டங்கள், அதாவது தென்காசி, செங்கல்பட்டு உள்ளிட்ட மற்ற மாவட்டங்களிலும் மாநில தேர்தல் ஆணையம் தொடர்பாக இந்த ஆலோசனைக் கூட்டம் நடத்த திட்டமிடப்பட்டிருப்பதாகவும், ஆலோசனைக் கூட்டத்திற்கு முடிவிலே இரண்டு தேர்தலையும் இரண்டு கட்டமாக நடத்தக்கூடிய தேர்தலை ஒரே கட்டமாக நடத்துவதா அல்லது தனித்தனியாக நடத்துவதா என்ற விரிவான முடிவுகளை அறிவிக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இரண்டாம் கட்டமாக நடத்தப்பட்ட அந்த தேர்தலில் பதவிக்காலம் 2026 வரை இருக்கிறது. ஆக 2026 தமிழகத்தில் சட்டசபை தேர்தலும் வர வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக ஊரக உள்ளாட்சி தேர்தலை ஒரே கட்டமாக நடத்துவதற்கு தேவையான அனைத்து வகையான ஏற்பாடுகளும் செய்யலாம் என ஒரு ஆலோசனை வழங்கப்பட்டிருப்பதாகவும், அதற்கேற்றால் போல் அதிகாரிகள் பணி செய்து வருவதாகவும் ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. பொங்கலில் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மருதுபாண்டி.